தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் நமது மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். ஆருத்ரா நிதி மோசடி நிறுவனம் அந்த விஷயத்தில் வந்து பாஜகவுடைய மாநில பொறுப்பாளர் ஹரிஷ் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணை இருக்கிறாரு. இப்போ அவருக்கு அடுத்ததாக வந்து கட்சியினுடைய அடுத்த இரண்டு முக்கிய நிர்வாகிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் அலெக்ஸ்னு ஒருத்தர் சுதாகர், இவங்க எல்லாமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த ஹரிஷ் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த மாதிரி நிதி நிறுவனத்தில் மோசடியில் ஈடுபட்டு அதனுடைய பணத்தை வந்து கட்சிக்கு கொடுத்தா ஒரு மாநில பொறுப்பு வாங்கினுன்ற ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் இப்போ ஒவ்வொன்றா வெளியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதான் நான் தான் சொல்கிறேங்களே, உலகம் முழுவதிலும் இவர்களை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி மாட்டு முழிச்சாங்களோ அதே மாதிரி சூழ்நிலைக்கு இப்போ அவங்க போயிட்டுருக்காங்க. பாஜகவுடைய தலையில் கத்தி தொங்குது, பல்வேறு கத்திகள் தொங்குது. தலைக்கு மேலே மாத்திரம் இல்லை, உடம்பு சுற்றி கத்திகள் தொங்கிக்கிட்டு இருக்குது. எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். எல்லா வகையிலும் எல்லா வகையான தாக்குதல்களும் வருது. எல்லா இடம் எந்த தப்பை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பாஜக நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்துருச்சு. அந்த ஹரிஷ் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி இருந்தாலுமே கூட, கடந்த காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரும்பொழுது அவர் வந்து அவரோட பார்வை படக்கூடிய அவரோட வரவேற்பு நிகழ்ச்சியில் அவர் பங்கு பெற மாதிரி, அதாவது அந்த ஹரிஷ் இந்த தேடப்படும் குற்றவாளி அவர் பங்கு பெற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை பாஜக ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தது. எப்படி துணிச்சில் அவங்களால் அந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடிஞ்சது? அந்த மாதிரி ஆட்களை தாங்க அவங்க கட்சியிலே சேர்த்துக்கிட்டாங்க. அண்ணாமலை வந்தப்பறம் என்ன பண்ணார்? ப்ரூவ்டு கிரிமினல்ஸ் அத்தனை பற்றி கட்சியில் சேர்த்துனாருல்ல. பட் அவங்க தொடர்ச்சி மறுத்துட்டு இருக்காங்க சார், அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படிலாம் இல்லை இல்லை. அது இவங்ககிட்ட சேர்ந்துட்டா புடிதாயிடுறாங்க, அவ்வளோதான். கங்கையில் போய் குளிச்சுட்டாக்க அத்தனை பாகம் போயிடுதுங்கிற மாதிரி பாஜகவில் சேர்ந்து அத்தனை பாவம் சரியாக போயிடுது. இல்லை எப்பேற்பட்ட குற்றவாளிகள் யார் யார் ஏங்க, அதை சொன்னதுக்கு தானே ராஜீவ்காந்தியினுடைய பதவி பிடிக்க விட்டாங்க. ஓ, எல்லா குற்றவாளிகள் பேரும் அதேவாக இருக்குது என்னடான்னு கேட்டார். பதில் அதுக்கு பார்த்து என்னடா நினச்சிக்கிட்டு பதவி பிடிக்க விட்டாங்க. இப்படி தானே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தப்பிச்சது நான் குற்றமற்றவனா சொல்லி அவங்க வெளியே வந்திருக்காங்க. சொன்னவனை கையாக கண்ணை நாக்க வெட்டி போடுவாங்கிறது தானே அவங்களுடைய போக்கே இருந்திருக்குது. இன்னொரு தேடப்படும் குற்றவாளி இந்த விஷயத்தில் வந்து திரைப்பட நடிகர் ஆர்கே சுரேஷ் அப்படிங்கிறவர், அவர் வந்து வெளிநாட்டில் வந்து தலைமறைவாக இருக்காருன்ற செய்தி வந்திருக்குது. தொடர்ச்சியாக வந்து இது போன்ற நபரெல்லாம் சிக்குவது அப்படிங்கிறது வந்து பாஜகவுடைய தமிழ்நாட்டு பாஜகவுடைய வளர்ச்சிக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு உண்டாகும்? அது எங்கே இருந்தது வளர்றதுக்கு, அது போகிறதுக்கு? இவனுங்க தாங்க பாஜகன்னு சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க, இந்தப்பெல்லாம் சிக்கிக்கிட்டானுங்க. எல்லாருமே கிரிமினல்ஸு, ஸ்கவுண்டரல்ஸு, 420ஸு, இவனுக்கு தான் அந்த கட்சியாக இருந்திருக்கானுங்க. அது இன்றைக்கி எல்லாம் ஒவ்வொருத்தரும் சிக்கிக்கிட்டு வர்றாங்க. தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்துக்கள். அதிமுக காலத்தில் நிறைய குற்றங்கள் மலிஞ்சு கிடந்ததுக்கு காரணம் பாஜக இந்த மாதிரி ரவுடிகளையெல்லாம் வந்து அவங்க வந்து நாட்டில் நடமாட விட்டுக்கிட்டு இருந்து, இன்றைக்கி திமுக வந்ததுக்கு பிறகு அவங்களாம் ரவுண்டப் பண்ணதுன்னு காரணத்தினால தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு நேர்மையாக, சட்டம் ஒழுங்கு சரியாகணுனாவே நீங்கள் பாஜகவை கைது பண்ணாவே போதும், ரவுடிகள்லாம் பல பேர் மாட்டிக்குவாங்க. எல்லா ரவுடியும் வந்து புனித ஞான ஸ்நானம் பெற்றுறாங்க பாஜகவில் சேர்ந்து. அப்படி தான் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது பண்ணும்போது பாஜகவே இல்லாமல் போயிடும். இப்போ கட்சியில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் திமுக பார்த்து, திமுக ரவுடி கட்சி, திமுக ஆட்சிக்கு வந்து ரவுடிகளுடைய ராஜாங்கனா பெருகிடும் அப்படின்லாம் வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிடும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்ருக்காரு. இப்போ வந்து அவருக்கே அது பேக் ஃபயர் ஆன மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது. அதான் இப்போ அதான் காட்டுறாங்க. திமுக ரவுடி கட்சி தான் இப்போ வந்து இங்கே யோகியர்களான இவங்களையெல்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு காட்டுறாங்க. அதை வழக்கமாக சொல்கிற பழமொழி தாங்க, தான் திருடி பிறரை நம்பாள்பாங்க. ஒன்றும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாலும் தாப்பான்வாங்க. அது மாதிரி தான் அண்ணாமலை. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த விளையாட்டு பிரிவு பொறுப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை இவங்களாம் அந்த விஷயத்தில் கைது செய்யப்படுவாங்களா, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, எப்படி பார்க்குறீங்க? எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் யாரையும் கைது பண்ணதாக வரலாறே கிடையாதுங்க. இதுவும் காலப்போக்கில் எல்லாம் காணாமல் போய்டும். அப்படி இப்போதைக்கு வந்து பரபரப்பு இதெல்லாம் வந்து ஒரு மிரட்டல் போக்கில் வச்சுருப்பாங்க. கைது பண்ணிட்டாக்க அதை முடிஞ்சு போயிடுது இல்லை, போய் இவ்வளோ தானே ஆகிப்போடும். அதனால் கைது பண்ணிவிடுவேன் பண்ணிவிடுவேங்கிறவங்களும் தான் மரியாதை இருக்கும். கைது பண்ணிட்டாக்கா அதுக்கு வேல்யூ போய்டும். அதான் கைது பண்ணுவேன் பண்ணுவேன்னு மாட்டிக்கிட்டே தான் இருக்கும். அண்மையில் வந்து பாலியல் விஷயத்தில் சர்ச்சைக்குள்ளான கலாச்சித்திர அறக்கட்டளையினுடைய ருக்மணி தேவி கல்லூரியில் நடக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு எதிரான அந்த விசாரணை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஏற்கனவே மகளிரான விசாரணை செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ கூட வந்து மனித உரிமை ஆணையம் வந்து இதில் உள்ள தலையிட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க சார்? மனித உரிமை ஆணையம்ல ஒருத்தனும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா அதில் நிறைய பேர் பிராமணர்கள் கண்டிப்பட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி தான் ஒரு கமிட்டி போட்டாங்க, அதில் வந்து உடனே வீரமணி ஐயா சொன்னார், அந்த நீதிபதி வந்து கண்ணங்கிறவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரர், ஹரியானா பஞ்சாப் சேர்ந்த, அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா கலாஷேத்திராங்கிறதும் பிராமணர்கள் பிடியில் இருக்கிற சனாதன சித்தாந்தத்தை வளர்த்துறதுக்காக இருக்கிற ஒரு இடம் அது. அப்படிப்பட்ட இடம் ஒரு அடையார் முகத்துவாரம் முழுக்க, திருவான்மையூர் கடற்கரை முழுக்க அவங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. ஏறத்தாழ 2000 ஏக்கருக்கு மேலே சென்னையினுடைய ப்ரைம் லொக்கேஷன்,
முக்கியமான கேந்திரமாக இருக்கக்கூடிய பெசநகர் ஏரியாவில் 2000 ஏக்கர் இவங்க கையில் இருக்குது. அதுக்கு வெளிநாட்டு பணங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பணங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன செலவாகுது, இது எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த பணத்தை எப்படி இவங்க கொண்டு வர்றாங்க, எந்த ஒரு வகையான இதுவும் இல்லை, வரி கட்டுறாங்களா என்ன ஒன்றுமே தெரியல. என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த தியாசாபிக்கல் சொசைட்டிக்குள்ளார, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, மர்மம், எல்லாமே மர்மம். இப்போ தான் வெளியில் வருது பாலியல் சீண்டல் நடக்குதுன்னு. அந்த காலத்திலே சொன்னாங்க, பல்வேறு வகையான கதைகள் அதை பற்றி இருந்தது. என்ன மாதிரி ஆட்கள் உள்ள விட மாட்டேன் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி வந்து சனாதன தர்மத்தை கட்டி காப்பறதுக்காகவே பிராமணர்கள் கையில் இவ்வளோ பெரிய இடம் மாட்டிக்கிட்டு இருக்குது. இதை வந்து நாட்டுடைமையாக்கி பல கலைகளை கற்றுக் கொடுக்குற ஒரு கேந்திரமாக மாற்றி, ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றி, பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மாற்ற வேண்டிய வேலையை இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் செய்யணும். ஏன்னா அவரும் அந்த தியாசாவுகள் சொசைட்டியில் காலையில் நடைப்பயிற்சிக்கு அடிக்கடி வருவார், இன்றைக்கும் இப்போ கூட வர்றார், அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை வந்து உடனடியாக விசாரணை பண்ணி அதை தமிழ்நாடு அரசோட இணைச்சி அதை வந்து மக்களுடைய சொத்தாக மாற்ற வேண்டிய மாற்றி அதை வந்து பயன்படுற மாதிரி பண்ணணுங்கிறது பொதுமக்கள் உங்கள் முறையில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுருக்கேன் சார், கோரிக்கையை வந்து மக்கள் சொத்தை அதை மாற்றணும் வேண்டியது அவசியம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வச்சுருக்கீங்க. இப்போ வந்து ஏற்கனவே அங்கே வந்து மாணவிகளுக்கு எதிரான, அதாவது பெண்களுக்கு எதிரான வந்து பாலியல் வன்கொடுமைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மகளிர் ஆணையம் உள்ள வந்து விசாரணை செஞ்சுட்ருக்கு. கூடவே இன்னொரு விஷயம் வந்து அங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆண்களும் பாலியல் இது என்ன பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு அது நூலில். இப்போ மனித உரிமைகள் ஆணையம் உள்ள வர்றதுங்கிறது அந்த ஆண்கள் தொடர்பான விஷயத்தை விசாரிக்குமா? பாலியல்ங்கிறது வந்து பால் தாங்க, ஆண் பால் பெண் பால்னு பிரிக்கலை, பாலுங்கிறது ஜெண்டர், ரெண்டு பக்கத்தையும் தான் பாதிக்க. ஆனால் வந்து கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா, இது வந்து மகளிர் ஆணையது பெண்களுக்கு எதிரான விஷயத்தை மட்டும் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆணையத்தில் சொல்லப்பட்டுச்சு ஒரு விஷயம், ஆண்களை விசாரிக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் மனித உரிமை ஆணையம் உள்ள வருது, இவங்க அந்த பிரச்சனை விசாரிப்பாங்களா? ஆமாம், அதனால தான் மனித உரிமை ஆணையம் வருது. மகளிர் ஆணையம் வந்து மகளிர் பிரச்சனை வரும்போது, மனித உரிமை வரும்போது ஆண் பெண் ரெண்டு பற்றி விசாரிக்கிறது நல்லது தானே, அது நியாயமாக விசாரிக்கணும், அவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட். ஆனால் நீங்கள் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்க, அதில் வந்து பல்வேறு பார்ப்பனர்கள் இருக்காங்க மனித உரிமை ஆணையத்தில், அதனால் அந்த விஷயம் நேர்மையாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்க. இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு வந்து அந்த விஷயத்தை சரியாக கண்காணிக்குமா அப்படின்னு? அதை அப்படியே எடுக்கணுங்க, என் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது, என் வீட்டு பின் பக்கத்து காம்பவுண்ட் வந்து தியாசவர்கள் சொசைட்டி தான், அங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு தானே. இப்போ டான்ஸே வந்து செக்ஸு தாங்க, அதில் வந்து பாலியல் சீண்டல் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கிருஷ்ணாணி பேகானே பாரு, எதுக்கு வர சொல்கிறேன் கிருஷ்ணனை, அவனை பாடம் கற்றுக்கிறதுக்காக கூப்பிடுறேன். பிரபலமான பாடல் கிருஷ்ணாணி பேகானே வாரம், அதான் வேகமாக வாடா, மெதுவாக வராத தாங்க முடியல, அப்படி தான் அந்த பாட்டுகள்லாம் இருக்குது. இப்போ டான்ஸு அப்படிங்கிற அந்த செக்ஸு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டுருக்கீங்க. அந்த டான்ஸ் அந்த நடன விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இயல்பு அந்த செக்ஸ் உணர்ச்சிகள் தூண்டப்படுது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்றீங்க. இது வந்து பெண்களை ஆடும்போது மட்டும் தான் நடக்குமா, ஆண்களை ஆடும்போது பெண்களுக்கு அது மாதிரி தூண்டப்படுமா? அந்த பார்த்தீங்கன்னா அந்த நடனம் ஆடுற ஆண்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெண் தன்மையோடு இருப்பாங்க. நீங்கள் பாருங்க, சில தொழில்கள்லாம் இருக்குது, இந்த பெண்களுக்கு துணி தைக்கிற டெய்லர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பெண் தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க, சைக்கலாஜிக்கலாகவே இருப்பாங்க. அதனால் ஒரு ஆண் வந்து டான்ஸ் கற்றுக்கிறான் அப்படின்னாவே அவங்ககிட்ட ஒரு பெண்தன்மை இருக்கும், அந்த பெண்தன்மையை வச்சுக்கிட்டு அவன் பெண்கள்கிட்ட போக மாட்டான், ஆண்கள்கிட்ட போகிற அந்த ஹோமோ செக்ஷுவாலிட்டிக்கு அது நிறைய வாய்ப்புகளை கிடைக்கும், உண்டாகும். இதெல்லாம் வந்து நாங்கள் செக்ஸுங்கிற முறையில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை. ஒரு மருத்துவராக நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? அது உண்மையிலே டான்ஸ் கற்றுக்கிறேன்னு வந்தாவே அதில் வந்து கொஞ்சம் ஹோமோ செக்ஷுவல் அந்த எண்ணம் கொஞ்சம் இருக்கும், அது இருந்தால் தான் அது, அதாவது அப்படி இப்படிலாம் காட்டு ஆணு கற்றுக்குங்க, அது ஆண் வந்து இப்படி வந்து நிற்கணுங்க, அவன் எண்ணத்துக்கு கண்ணை காட்டிக்கிட்டு மீசை. அது இன்னொன்று தெரியுமா, ஆண் நடனம் கற்றுக்கிட்டான்னாக்கா ஷேவ் பண்ணிக்கணும், உடம்புல முடியே இருக்கக்கூடாது, அக்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் முடியை எடுத்துடணும். ஒரு படத்தில் வந்து சலங்க ஒலிங்கிற படத்தில் வந்து கமலஹாசன் வந்து அக்கள்ல வந்து முடியை எடுக்காமல் டான்ஸ் ஆடினார், பரதநாட்டத்துக்கு விரோதம்னாங்க, செய்யக்கூடாதுன்னா. ஆண் வந்து நடனம் ஆடும்போது அந்த நிகழ்ச்சியில் முழுக்க மழிச்சிடணும், தலைமுடியை தவிர வர்றது இருக்கக்கூடாது, முழுக்க மழிச்சிட்டு தான் வரணும், அப்போ தான் அந்த பெண்தன்மை தெரியும். அதெல்லாம் வந்து நடனத்தில் இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன மாதிரி வீணாக போய் கண்டதெல்லாம் தெரிஞ்சு படித்து வச்சு பாருங்கள், இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு தேவை, இதெல்லாம் படித்து வச்சுருந்தாலும் தெரிஞ்ச விஷயம் அது. ஸோ ஏற்கனவே வந்து அந்த கலாச்சார அறக்கட்டில் நடந்த அந்த மாணவர் மாணவிகளுக்கு எதிரான அந்த
கொடுமைகளை விசாரிக்கிறதுக்கு அந்த நிறுவனமே சில பாரபட்சம் காட்டுச்சு, சில தவறு செஞ்சு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்க குற்றச்சாட்டாக வந்து வச்சாங்க. இப்போ இவ்வளோ உள்ளே வந்திருக்க மகளிர் ஆணையம், மனித உரிமை ஆணையம், இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து இந்த விசாரணையை வந்து எந்த வித விஷயத்துக்கு உட்படாமல், எந்த வித அதிகார விஷயத்துக்கு உட்படாமல் உண்மையில் நீதிநெறியோட கரெக்டாக விசாரிப்பாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்படி நீங்கள் கொண்டு போவோன்னு பார்க்குறீங்க? கலாஷேத்திரம் மிக சக்தி வாய்ந்த இடம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ருக்மிணி அந்த அம்மா பாப்பா பிராமினவங்க முரார்ஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும், அந்த அம்மாவை வந்து ஜனாதிபதி தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அதை பற்றி ஒரு ரசாபாசமான விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சப்பறம் முரார்ஜி பயந்து போய் கை விட்டார். என்னட்டு ருக்மிணி தேவி வந்து இந்திய ஜனாதிபதியில் ஒருத்தராக வந்திருப்பாங்க, முதல் பெண் ஜனாதிபதியாக கூட வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள். அவங்கக்கிட்ட ஒரு நீங்கள் வந்து ஒரு விசாரணை கமிஷன் வச்சுட்டு போகிறதுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்காது, அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. கோடம்பாக்கத்தில் வெட்டி கொலை உண்டு போன சுவாதி பாஜகவை சேர்ந்த பெண், இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சேனா ஆடிட்டர் ரமேஷ் பாஜகவை சேர்ந்தவர், இன்றைக்கி வந்து அந்த கொலையினுடைய மர்மம் இன்றைக்கி வந்து வெளியே வரல. அது போல் கேஸுகளில் தான் இதுவும் ஒன்றா போய் சேர்ந்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த விஷயம் வந்து நடத்துவது மத்திய அரசினுடைய நிறுவனம், மத்திய அரசினுடைய கலாச்சார துறையின் கீழே வரக்கூடிய விஷயம். அண்மையில் வந்து கலாச்சார மத்திய கலாச்சார அமைச்சகத்தினுடைய அமைச்சரே வந்து இதில் வந்து ஒரு அக்யூஸ்டாக இருக்கார் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை வந்து விசாரணை செஞ்சிட்ருக்கு. இவங்களோட விசாரணை வந்து நாளைக்கு தவறு செஞ்சிருந்தால் அந்த மத்திய அமைச்சகத்தினுடைய வரையும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குமா? அல்லது ஒரு கட்டத்தில் இன்றைக்கி விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கே, இன்றைக்கி மட்டும் நம்ம செய்வோம், நாளை விட அப்படி நம்ம அமைதியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க மத்திய அமைச்சர்னு, அப்புறம் எப்படி அங்கே என்னத்தான் பண்ணிட முடியும்? அவங்கள காப்பாற்று. ஒரு மத்திய அமைச்சர் சிக்கிறாருன்னா தனி ஆளாவாக சிக்குவார், அவர் கூட எத்தனை பேர் கூட்டு சேர்ந்துருப்பாங்க. இந்த ஒரு மத்திய அமைச்சர் மாத்திரம் தான் சிக்குவாரா இல்லை மற்ற அமைச்சர்கள் சிக்குவாங்களா? எவ்வளோ இருக்குது இல்லை. ஒரு அமைச்சர் வர்றாருனாவே அவருடைய பிஏஏ சகலமும் வந்துடும், அப்புறம் கட்சிக்காரர்கள் வருவாங்க, அவன் இந்த அமைச்சருடைய ஃப்ரெண்டாக இருக்கிற மற்ற அமைச்சர்களும் வருவாங்க, கட்சியே போயிடுமே எங்க. அதனால் அதிலெல்லாம் கை வைக்கிறதுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாது, அவ்வளோ சுலபம். நான் தான் சொல்கிறேனே, அது பிராமணர்கள் கையில் இருக்கிற இடம், அவங்களுக்கு ஐயா தே வில் ஸ்பீக் த்ரூ ஆல் ஆர் ஃபேஸஸும்மா, உடம்பில் இருக்க எல்லா துவாரங்கள் வழியாக அவர்கள் பேசுவார்கள்மா, அதுமாதிரி ஆட்கள் அவங்க. அதனால் அது அவ்வளோ சுலபம் கிடையாது. கலாச்சேத்திராங்கிறது வந்து ஒரு ஒரு விஷ பூச்சிகள் நிறைஞ்ச ஒரு இடத்த வந்து கையை வச்சுட்டீங்க, அந்த விஷப்பூச்சிகள்லாம் வெளியில் வந்து கொட்டுச்சுன்னா மாட்டிங்க பாருங்க. இப்போ அடுத்தக்கட்ட விசாரணை வந்து மாணவிகள் வந்து இப்போ பரிட்சை முடிஞ்சு எல்லாம் விடுமுறையில் இருக்க போகிறாங்க, விடுமுறைக்கு பிறகு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடந்த காலத்தில் இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா உடனடியாக வந்து அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை விடுமுறை விட்டுருவாங்க, அந்த விஷயத்தை நீர்த்து போகிறதுக்கான நடவடிக்கை நிர்வாகம் வந்து செய்யும் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துலையும் அதை தான் செய்கிறாங்க. நாளைக்கு இந்த விஷயம் நீர்த்து போக வாய்ப்பு இருக்கா, அல்லது உண்மையில விஷயம் வெளியே வரும்? அந்த பெண்கள் கொஞ்ச நாள் கழிச்சு விட்டு போயிடுவாங்க. அது என்னன்னா இந்த மாணவிகள்லாம் போராடும் போது இந்த மாணவிகளை பற்றி அசிங்கமான கதைகளை கிளப்பி விட்டுருவாங்க. இவளை தெரியாதா எனக்கு, இவன் அவன் கூட ஆடிக்கிட்டு இருந்து இவன் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக போராட்டமே பண்ணுறான்னு சொல்லி அவங்க மேலேயும் மாற்றுவாங்க. அதெல்லாம் அவங்களால செய்ய முடியும். அதுதான் அடுத்தபடி வரக்கூடிய, நீங்கள் சீரியல் பார்க்குறது இல்லையா? இதே தானே கதை. இந்த பெண்கள் மீது வந்து ஒரு வழக்கை எதை போட்டு மாட்டி விட்ருவாங்க, இவங்க வந்து இவனோட இருந்த ஃபோட்டோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதான் வெளியே வரும். அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை, தனிப்பட்ட கேரக்டர் சரியில்லை, அவங்களை இது பண்ணி அவங்ககிட்ட தனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அவங்க மேலே படிக்க. என்ன மாதிரியான டாக்டிக்ஸ்ன்னு பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப பழைய காலத்து டாக்டிக்ஸ், இன்னும் வந்து இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் ஆகிற டாக்டிக்ஸுங்க. நீங்கள் சீரியல்லாம் பார்க்குறீங்கன்னா புது கதையாக சொல்கிறாங்க, ஒரே கதை தானே வந்துகிட்டு இருக்குது. ஆதி காலத்துலேருந்து என்ன கதை இருக்குதோ அதே தான் வந்துட்டு. அப்போ இப்போ அப்படி ஒரு விஷயத்த சொல்லப்படுது, அப்படி டாக்டிக்ஸ் பின்பற்றாங்க அப்படின்னா, சரி அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லாத பொண்ணே நீங்கள் வச்சுக்கோமே, அப்படி இருந்தால் அந்த பொண்ணுக்குன்னு நீதி கிடையாதா? அவ்வளோ ஒரு பொண்ணு தானே, அவ்வளோ நீதி இங்கே வேணும் தானே? அப்படி யார் நீதி கேட்கறதுக்குன்னு ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்க, அதையெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. இவ்வளோ பெரிய கேடு கட்டவும் இவன் வந்து அடுத்தவங்க சொல்ல போயிட்டாளாம்பாங்க, அதுலேயே எல்லாம் அடிபட்டு விட்டேன். நான் நம்ம பொம்பளைங்களாம் தெரியுதா, இவோ இப்படிப்பட்டோ இவோ அப்படி தான் பேசுவாங்க. அதனால் இதெல்லாம் பொதுமக்களோட மனநிலையை மாற்றணும் அப்படி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தான் பண்ணுவாங்க, அதை தான் பண்ணி தான் இப்போ தப்பிப்பாங்க. இப்போ பத்மா சேஷாந்திரி ஸ்கூலை பற்றி என்னாச்சு, என்ன பண்ணிட்டீங்க? அவங்க இன்றைக்கும் பெருசாக தான் இருக்கிறாங்க, பத்மபூஷன் வாங்குறாங்க, பாரத ரத்னம் வாங்குறாங்க. என்ன கெட்டு போச்சு அவங்க ஸ்கூலுக்கு? இன்றைக்கி அந்த ஸ்கூலில் தானே கொடுப்பி பசங்களை எல்லாம் சேர்த்துறீங்க, இவ்வளோ கேடு கெட்ட ஸ்கூல்னு தெரிஞ்சப்புறமோ ஏம்மா போகல, ஏன் போகிறீங்க அங்கே? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய எடுத்து குடும்பத்தை போனாங்கன்னா அந்த ஸ்கூலில் தான் போய் படிக்குதுங்க. ஏன் இவ்வளவு தெரிஞ்சு போகிறோமோ அங்கேயே போய் சேர்த்துறீங்க? தமிழ்குரல் நேர்காணல் இணைந்த வைக்க மிக நன்றி.